உள்ளம் என்பது உண்மை எனும் சிந்தனை பெற இருக்கிறோம். உயிரையும் அறிவையும் என்னுள்ளே தொழுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது ஆசான் அருச்சந்தை அவர்கள் ஒரு கவி குறிப்பிடுகிறார்கள். அதாவது, ஜட பொருளும் ஜீவ இனமும் பிரித்து உணர்வோம் அப்படின்னு இந்த கவிதையினுடைய தலைப்பு. அருச்சந்தை அவர்கள் குறிப்பிட்ட அந்த கவியுடன் நாம் இப்பொழுது சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். உடல் உயிர் தீபகாந்தம், கருமையம் மூளை, உள்ளம் மனம், உளன் எட்டு பரிணாமம் ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. அது எட்டு வரி பாடல், நாம் எடுத்துக்கிறது இந்த ரெண்டு வரி தான். உடல் உயிர் தீபகாந்தம், கருமையம் மூளை, உள்ளம் மனம், உளன் எட்டு பரிணாமம் ஜீவன். இந்த எட்டும் இல்லைன்னா கணக்கெடுத்த எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயர் அமைப்பின் அப்படின்னு சொல்றார். இந்த எட்டும் இருந்தாதான் அது ஜீவன் என்ற நிலைக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மிடம் இந்த எட்டும் இயங்கி கொண்டிருக்கிறது, ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்குகிறது. அதுல நாம பார்க்க இருக்கிறது அந்த எட்டுல மிக சிறப்பானதாக உள்ளம். அதே மாதிரி அருட்சந்தை அவர்கள் வாழ்க்கை மலர்கள் ஏப்ரல் மாதம் 25 தேதியில வாழ்க்கை மலர்கள்ல ஒரு மெசேஜ் சொல்றாங்க. எந்த உயிரினத்துக்கும் மைய பகுதியாக அமைந்துள்ளது கருமையம். இது வந்து ஒரு உயிரின மறைபொருள். இந்த உயிரின மறைபொருள் முதலில்தான் எருமையம் என்றும் ஆன்மா என்றும் ஜீவன் என்றும் அகம் என்றும் உள்ளம் என்றும் நெஞ்சம் என்றும் சொற்களால் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் கூட பரவாயில்லங்க, இது இது அத்தனையும் ஒன்றதான் குறிப்பிடுன்னு சொல்றாங்க சுவாமி. ஆன்மானாலும் அதுதான், ஜீவன்னாலும் அதுதான், அகம் அகம்னா உள்புறம் உள்புறம் இருக்கிறது அதுதான், உள்ளம் என்றாலும் அதுதான், கருமையம் என்றாலும் அதுதான். ஆனால் இதன் மதிப்பை எவராலும் மொழியை கொண்டு உணர்த்திவிட முடியாது. இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த ஆன்மா தீவன் உள்ளம் நெஞ்சம் யாருக்கும் சொல்லிட முடியாது. ஆனால் நம்முள் இருப்பது உண்மை. அந்த உண்மையை உள்ளத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இது முதலே சொன்ன மாதிரி மொழியை கொண்டு உணர்த்தி விட முடியாது. ஆனால் அருட்சந்தையவருடைய மனவளக்கலையின் மூலமாக தியானம் செய்பவர்களுக்கு இதை உணர முடியும். அந்த உணர்தலுக்கு உரியதாக இருக்கக்கூடியத நாம் இப்பொழுது உள்ளம் என்ற நிலையில, உண்மை என்ற நிலையில இரண்டுக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். அந்த தொடர்பு என்று வரும்பொழுது பாரதியார் ஒரு இடத்துல சொல்றாரு, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாழ்க்கையினிலே ஒளி உண்டாகும் சொல்ற. நம்மளோட உள்ளத்துல எப்ப உண்மை ஒளி அந்த பிரகாசம் வருகிறதோ எனக்கு கட்டாயிருக்கு. அவளை கூப்பிடு, பேசுற கேக்குதுமா? நீங்க பேசலாங்கம்மா? பேசலாமா? கேக்குது, கேக்குதுமா? கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்கம்மா. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதி சொன்ன மாதிரி, இந்த உள்ளத்தில் உண்மை என்று சொல்லக்கூடிய ஒளி வந்தால் அது வாக்கினிலே பிரகாசமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். அப்படி வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது உண்மைக்கும் உள்ளத்திற்கும் உள்ள தொடர்பை நாம காணலாம்.
ஒரு சித்தர் சொல்றாரு சொல்றாங்க தூராதி தூரமடி தூரம் அது இல்லையடின்னு சொல்றாங்க. அகப்பை சித்தர் சொல்றாரு இந்த பாடல்ல தூராதி தூரமடி தூரம் அது இல்லையடி. அது பார்த்தா தள்ளியும் இருக்கு ஆனால் அருகிலும் இருக்கான். அப்போ விலகிய தள்ளி என்றால் மிக மிக தள்ளியும் இருக்கக்கூடியதா வச்சுக்கலாம், மிக மிக அருகில் இருப்பதாகவும் இருக்குது. அப்படி அருகில் இருப்பதும் தூரமாக இருப்பதும் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைநிலைன்னு வச்சுக்கலாம். நமக்குள்ளேயும் இறைநிலை இருக்குது அறிவா, வெளியிலையும் சுத்த வெளியாக நாம பேரறிவாக எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறத உணர்ந்த நிலை. அப்ப தூராதி தூரமடி தூரமதி இல்லையடி, இது இறைநிலைக்காக சொல்லப்பட்டதை இருந்தாலும் நாம் எப்பொழுதெல்லாம் உள்ளத்திற்கும் உண்மைக்கும் இடையில முரண்பாடு வர்ற மாதிரியான ஒரு பொய் என்ற ஒன்று மாறுபட்ட கருத்து வருகிறதோ அப்பொழுது நாம் தூரம் செல்கிறோம். எதை விட்டு என்றால் எப்பொழுதெல்லாம் இருப்பதை இல்லை என்றும் இல்லாததை இருப்பது போலவும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை பொய். அந்த முரணான ஒன்றை நாம் சொல்லும் பொழுது உண்மை உள்ளம் இரண்டும் இடைவெளி அதிகமாகிறது. அந்த இடைவெளி அதிகமாகும் பொழுது நம்முள்ளேயே இருக்கும் உள்ளம் ஆனால் நாம் அதனிடமிருந்து விலகி செல்கிறோம். தூராதி தூரமடி சொல்வதற்கு உரியது தொடர்பு இல்லை. உள்ளத்தோட வேலை என்ன? எப்பொழுதுமே நம்மிடம் வினைப்பதிவு அதிகமாகாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது உள்ளம். சின்னதா ஒரு பொய் சொன்னால் கூட அது உறுத்தி கொண்டே இருக்கும், சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னு. அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றை உள்ளமாக அல்லது அறிவுறுத்தலாக வச்சதுனாலதான் நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது கோர்ட்டில் இருந்து எல்லா பக்கமும் சொல்ல சொல்றாங்க. இந்த உண்மை என்பது உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒன்று. வாய்மையே வெல்லும் என்பது நமது இந்திய தேசத்தின் மகுட வாசகம். அந்த மகுட வாசகத்தினுடைய ஒன்றுதான் இந்த உள்ளம் என்பது உண்மை என்றால் அருட்தந்தை அவர்கள் இதில் எப்படி கருமையம் என்பதும் ஜீவன் ஆன்மா என்பதும் மொழியை கொண்டு உணர்த்திவிட முடியாது, அனுபவத்தால் உணர முடியும்னு சொன்ன மாதிரி நாம் இப்பொழுது ஏதாவது வந்து ஒருத்தர் ஒரு பொருள் கேட்டா அந்த பொருளை வச்சுட்டே நான் இல்லைன்னு சொல்லும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இந்த உள்ளம் இருக்குது இருக்குது என சொல்லிட்டே இருக்குது. அந்த இருக்குது என்ற உள்ள உணர்வை எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நான் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த உள்ளத்திலிருந்து விலகி செல்கிறேன். ஆனால் இருப்பதை இருக்கிறதே என்று சொல்லி உடனே நான் அதை கொடுக்கும் பொழுது உள்ளத்தோடு உண்மையும் இணையும் பொழுது நான் அதனுள்ளேயே இருக்கிறேன், இருப்பாக இருக்கிறேன். அப்போ உண்மை என்பது இருப்பு, உள்ளம் என்பதும் இருப்பு தான். இந்த இரண்டு இருப்பு நிலையும் தன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது பிரிவுபடாத ஒன்றாக மாறும். எப்பொழுது நாம் சொல்லக்கூடிய சொல் என்ன இதில் மாறுபாடு வருகிறதோ, நான் உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க அது என்னத்தோட மாறுபாடு. அப்படி வரும் பொழுது இந்த உள்ளம் நாம் பொய் சொல்லாமல் இருப்பதற்கும் வேறு ஏதேனும் ஒரு பாதகம் செய்யாமல் இருப்பதற்கும் நமது கருமையத்தை பாதுகாத்து கொண்டிருப்பதுதான் உள்ளத்தோட வேலை. கருமையம் என்பது எல்லா வினைப்பதிவுகளையும் அடக்கி வைத்துள்ள அல்லது ஈர்த்து இருப்பாக வைத்திருக்கக்கூடிய காந்தக்களம். அது நல்லது கெட்டது எல்லாமே அதனுள்ள இருக்கும். ஆனா உள்ளம் என்பது என்னன்னு சின்ன வித்தியாசம், அந்த கருமையாமல் பாதுகாப்பதற்குரிய ஒரு அறிவு போய் சொல்லாத என சொல்லும், தவறு செய்யாத என சொல்லும், எப்பொழுது பதிவை ஏற்காமல் இருப்பதற்கும் உள்ளம்தான் உள்ளது. அந்த உள்ளம் அனைவரிடத்திலும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம் அதனுடைய இணைந்து இணைந்து வாழ்ந்தால் பாதகம் இல்லை. ஆனால் மனித அறிவானது சூழ்நிலையின் காரணத்தினாலும் அதே சமயத்தில் சில நேரங்களில் பேராசின் காரணத்தினாலும் பொய் சொல்லவோ அல்லது பிற பிற நிலைகளில் தன்னை தாழ்த்தி கொள்ளவோ வழக்கப்பதிவின் காரணமாக இருப்பது.
அதிலிருந்தெல்லாம் மீண்டு விளக்கப்பதிவுக்கு நம்மை எடுத்துக்கொண்டு வருவதற்கு உரியதுதான். மனவளக்கல் யோகால நம்ம தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய தத்துவ விளக்கம், அந்த தத்துவ விளக்கத்தில் ஒன்றுதான் உள்ளம் என்பது எங்கோ இருக்கிறதா என்றால் அது நம்முள்ளே இருக்கிறது. நாம் அதனை சார்ந்தே வாழும் பொழுது நாமும் அதுவும் ஒன்றாக இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நான் உண்மையை சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்படி சொன்னா என்னை எல்லாருமே இழுக்கவாயனா நினைச்சிருவாங்க, என்ன செய்யறதுன்னு சில பேர் கேட்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் பொய் சொல்ல வேண்டும் என தீர்மானிப்பது இல்லை. ஆனால் பஞ்சமகா பாதகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பொய் தேவையில்லை என நாம் முடிவெடுக்க முடியும். தன்னை ஆளாதவன் தனக்குத்தானே பகைவன் என்று ஒரு வசனம். நம்மை ஆளக்கூடிய ஆளுமை திறன் தவம். அந்த ஆளுமை திறனை வளர்த்து கொண்டு நான் வாழ்ந்து வரும் பொழுது சின்ன பொய் என்பது கூட நம்மிடத்தில் தோன்றுவது இல்லை. உதாரணமாக எப்படி எந்த நேரத்தில் வள்ளுவர் பொய் சொல்ல சொல்லியிருக்கிறார் என்று சில பேர் சொல்றாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு பொருளை காட்டி, நான் இது கடையில வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நல்லா இருக்குதா என கேட்கும் பொழுது நாம உடனே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா அது உண்மையிலேயே அவங்களுடைய கொடுத்த விலைக்கு அது சுமாராக தான் இருக்கு. இப்போ ஒரு பொருளை கொண்டு வந்து நம்மகிட்ட காட்டும் பொழுது அந்த பொருள் முகத்துல அடித்த மாதிரி நல்லாவே இல்லைங்க, இவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு நாம சொல்ல வேண்டியது இல்லை. அந்த இடத்துல சின்னதாக ஒரு பொய் சொல்றோம், ஆனா சொல்றோம், ஆனால் அதனுடைய விளைவு மகிழ்ச்சி தான். அதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. பொருள் அவர்களுடையது, வாங்கியது அவர்கள் தான். அப்போ ஒரு சின்னதாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்றோமானா, ஆனால் அது கருமையத்தை கலங்கப்படுத்துவது இல்லை, பெரிதாக நமக்கு ஒரு பாதிப்பும் வருவது இல்லை. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு திருமணமோ இல்ல கல்வி விஷயமோ ஏதோ ஒரு நிலையில் பொய் சொல்லும் பொழுது அது பதிவாக நம்மிடத்தில் பதிந்து நமது சந்ததியர்களுக்கும் செல்கிறது. அதனால முதல்ல உள்ளம் எதை சொல்கிறதோ அதுதான் உண்மையாக இருப்பாக இருப்பதை நாம் உணரும் பொழுது, உள்ளம் சொல்வதை உண்மையாக நாம் அப்படியே வெளிப்படுத்தும் பொழுது மாறாத்தன்மை உடையது. அந்த மாறாத்தன்மை உடைய உண்மையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருத்தல் அவசியம். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத செயல் என வள்ளுவன் சொல்கிறது. வள்ளுவர் சொல்லுவது போல இந்த வாய்மை எனப்படுவது, இது சுவாமிஜி திருக்குறள் உட்பொருள் விளக்கத்துல எழுதியிருக்காங்க. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்றால் தன்னுடைய தன்னிடம் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே அதனுடைய செயலுக்கு இழுத்துட்டு போறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மையானதாக. அப்ப இந்த வாய்மை எந்த ஒரு நிலையிலும் யாவருக்குமே தீமையை தருவது இல்லை. அப்படி தீமை இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு நாம் அதன் வழியே செல்லும் பொழுது உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடனாக அது அமைகிறது. அதே மாதிரி எங்கேயோ இருக்கிறது இறைநிலை அல்லது தெய்வம், நான் சொல்லக்கூடிய பொய் தெரியுமா என்ன என ஒரு சிலர் கேட்கலாம். நான் எனக்கு தெரியாமல் ஏதொன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாம் எண்ணக்கூடிய எண்ணம் நம்மிடத்தில் பதிகிறது என்பது நமக்கு தெரியும். சொல்லும் பொழுது மாறுபட்ட சொல்லாக பொய்யாக வெளிவரும் பொழுது இது யாருக்கு தெரிய போகிறது என்று எண்ணுவதுதான் அறியாமை. இந்த அறியாமை என்பது எனக்கு மட்டும் தெய்வம் உதவி செய்யும் என்ற எண்ணம் ஒருபுறம், நான் சொல்லுவது எவர். நம்ம வழக்கத்துல ஒரு சொல் வச்சிருக்கிறோம், அந்த சொல்லுக்கு பெயர் என்னன்னு கேட்டா வாட்ச். இந்த வாட்ச் என்பது WATCH. இந்த WATCH என்பது வாட்ச்னா கண்காணித்தல் அல்லது கணக்கிடுதல். நாம கையில கட்டி இருக்கிற வாட்ச், ஸ்ரீலங்காவில் சொன்ன மாதிரி மணிக்கூடு, மணி பாக்குறோம். இப்ப நம்ம டைம் எப்பப்போ பாத்துக்கிறதுக்காக அதை கட்டினா கூட வீட்டுகளை நிரப்பி வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு ஹாலுக்கு ஒன்னொன்னு. அந்த வாட்ச்ல இந்த கண்காணித்தல் என்பது எங்க வரும், அது கண்காணித்தல் தான். நாம் அதை பாக்குறோம், வாட்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வாட்ச்ல உள்ள கூடிய எழுத்துக்கள் படி இப்ப பாக்கலாம்.
W for world என்பது உலகம். இந்த உலகத்துல எப்படி வேண்டும் மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடையில் மனிதராய் வாழ்தலே ஞானம் சொல்றார். மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து, அப்ப எப்படி வேண்டுமானாலும் வாழலாமா என்றால் இல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற விதிமுறை மனிதனுக்கு வரும் பொழுது கருமையும் சிறப்படைகிறது. உள்ளம் அங்கு மேல் என்ன பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில நிலைத்திருப்பது. இப்ப நான் பொய் சொல்றேன் அப்படின்னா யாருக்காகவோ அல்ல, எவருக்காகவோ பயப்பட வேண்டுமோ என்றால் அல்ல, என்னுள் இருக்கும் உள்ளம், உன் உள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மை உற்றுப்பார், உலக மக்கள் அனைவருமே உற்ற நண்பராவார் அப்படின்னு சுவாமிஜி சொன்ன மாதிரி, இந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் அறிவாக உள்ள உண்மை உற்று பார்க்கும் பொழுது இந்த உலகம் எங்கு இருக்கிறது என்றால் என்னுள்ளதான் இருக்கு. அப்ப நான் உலகத்தாருக்கு உண்மையான ஆளாக இருக்கிறேன், இந்த உள்ளத்தோடும் நெருங்கி இருக்கிறேன். அப்ப தூராதி தூரம் நான் செல்லவில்லை, நான் அருகிலே இருக்கிறேன். அப்படி அதன் அருகிலேயே ஒன்றுபட்டு இருக்கும் பொழுது வெவ்வேறு அல்ல. இப்போ உலகம் வேறு நான் வேறா என்றால் இல்லை. எப்பொழுதெல்லாம் நான் உண்மையாக உள்ளத்திலோடு இணைந்து செயல்புரிகிறோமோ அப்பொழுது உலகத்தாரோடு நாம் ஒன்றியிருக்கிறோம். இரண்டாவதாக இருப்பது ஏ ஃபார் ஆக்ஷன் என்று செயல்பாடு. நம்முடைய செயல்பாடு அதுதான் உடல் ஒழுக்கம் காத்து இருத்தல் என்பது அவசியம். அதன் பிறகு நம்முடைய தாட்ஸ் எண்ணம் மிக உயர்வானதாக இருக்கணும். அந்த எண்ணம் உயர்வானதாக இருப்பதற்கு உரிய காரணம் எது பதிகிறதோ அதுதான் வெளிப்படுகிறது. அப்போ உள்ளத்தில் பதிந்த பதிவுகள் எண்ணங்களாக வெளிப்படும் பொழுது உயர்வானவையாக இருக்கும், உண்மையானவையாக இருக்கும். அப்போ உள்ளம் எப்பொழுதுமே தனக்கு தேவையானதை தன்னை பாதுகாத்து கொண்டுக்குரிய செயல்பாடுகளே இருக்கும் பொழுது அதுதான் அறிவு நிலை. அந்த அறிவு நிலையும் மனநிலையும் போட்டி போட்டு கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. அறிவு எப்பொழுதுமே வள்ளுவர் சொன்ன மாதிரி அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ள அழிக்கலாக அரண் என்றான். அந்த அறம் வழி நின்று நாம் அரண் என்றால் பாதுகாப்பு, நம்மை பாதுகாப்பதற்கு உரியதாக இருப்பது நம்முள்ளே இருக்கக்கூடிய உள்ளம். அந்த உள்ளத்தின் வழியில் வரக்கூடிய எண்ணம் மிக உயர்வானவையாக இருக்கும். அடுத்தது சி ஃபார் கேரக்டர் என்றால் நம்முடைய தரம். எப்பொழுதுமே குவாலிட்டி மிக உயர்வானதாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையிலே அப்படின்னு கேட்போம் பாருங்க. நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா, அவங்க அப்படி கிடையாது. அந்த உண்மைங்கிற வார்த்தையை நம்ம எதெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ப முடியாத நிலையில், சில நேரங்களில் ஆச்சரியப்படுத்தக்க நிலையில் அதனுடைய தரம் கேரக்டர் அங்கு உயர்வடைகிறது. நம்மை பற்றி பிறர் சொல்லும் பொழுதும் அதுதான். அப்போ வேர்ல்டு ஆக்ஷன் தாட்ஸ் கேரக்டர். அடுத்தது ஹெச் ஃபார் ஹார்ட். இந்த ஹார்ட் என்றால் இருதயம் என எடுத்துக்கலாம். ஆனால் நாம் இந்த இடத்தில் எடுத்திருப்பது உள்ளம். இந்த உள்ளம் தான் மிக மிக உயர்வானதாக நம்மிடத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதுமே உயர்வையே எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் செய்து கொண்டே இருப்பதற்கு உரியதாக நம்மை நாம் முழுமையாக உணரும் இடம்தான் மனவளத்துல யோகால தன்னை அறிதல் எனும் தியானம். நாம் தன்னை அறிந்த நிலையில்தான் பிறரை நேசிக்க முடியும் என்றால், அயலானே நேசி என பைபிள் சொன்ன மாதிரி அயலானே நேசிப்பது என்பது அன்பும் கருணையுமாக, ஆனால் நம்மை நாம் நேசித்து நம்மிடமிருந்து நாம் விலகாது இருப்பது முதலில் தேவை. அந்த நம்மை நாம் நேசிக்க பழகும் பொழுது அவர் வேற நான் வேற என்ற வேறுபாடு நம்மிடத்தில் இல்லை. அது உண்மையானதாக உயர்வானதாக, உண்மை என்றால் ஒன்றுதான், பிரிவுபடாததாக.
மா வாழ்வுல நீங்க அன்மூட் பண்ணுங்க மா வாழ்வுல நீங்க அன்மூட் பண்ணிக்கங்க மா வாழ்வுடன் மா கண்காணித்தல் நிலையில வரும் பொழுது இந்த ஐந்தையும் நாம் மிக சரியாக செய்து கொண்டால் நம்மை கண்காணிக்கும் இந்த உலகம் நம்மை உயர்வானதாகும். நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் நமக்கு மிக உயர்வானதாகவும் தெரிய வரும். அப்படி தெரிய வரும் பொழுது உள்ளம் கொண்டு நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உண்மையானதாக உயர்வானதாக மதிக்கக்கூடியதாக அப்படி மதிக்கக்கூடியதாக மாறும் நிலை வரும்பொழுதுதான் மானம் என்றால் நமது மானம் என்பது அல்லது ஏற்படக்கூடிய ஒரு சுய கௌரவம் அதை பாதுகாத்து வாழ்வது என்பதும் ஆறாவது அறிவிப்பு மேற்கொள்ள மரியாதை உடல் ஒழுக்கம் பார்த்து என்பதுதான் கற்பு நெறி என்பதே இல்லை. அப்போ உள்ளம் எப்பொழுதுமே மிக சரியானபடி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உண்மையில தான் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எல்லாரும் ஒரே மாதிரியாக இப்படி இருக்க முடியாது. ஒருத்தர் சொல்றாரு வீட்டுல இருக்கிறதே எரிச்சலா இருக்கு, இன்னொருத்தவங்க சொல்றாங்க நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி பழகியாச்சு. ஒவ்வொருத்தரோட அறிவினையிலே ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கையை இந்த நாட்களை கழித்துக் கொண்டிருந்தாலும் கூட மனவளங்களை அப்ப நாலு விஷயங்களை நாம இங்க பாக்குறோம். இந்த கொரோனா பீரியட்ல அதாவது எல்லாவற்றுக்கும் விளைவு உலகளாவிய அளவில் பொருளாதார ரீதியாக அது எந்த ஒரு நிலை பாதிப்பை கொடுத்திருந்தாலும் உயிரளவில் இழப்பை கொடுத்திருந்தாலும் அதையெல்லாமே இறைநிலையின் தீர்ப்பு என்ற நிலையில் நம்மை நாம் பலப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு சாதனம் மனவளக்கலை தான். சுவாமிஜி சொல்றாங்க விஞ்ஞானம் நேர்முறையாய் பயனாய் கொள்வோம் என்று. அந்த நேர்முறையாய் பயனாய் கொள்வோம் என்ற நிலையில தான் நாம் இப்பொழுது அனைவருமே காலையில 4:30 தொடங்கி பிறகு கிட்டத்தட்ட நேற்று எனக்கு முடியும் பொழுது 8:30 ஆயிடுச்சு. முடிகிற வரையில கூட அங்கு இந்த ஜூம் இணையவழி தளத்தில் நாம் அனைத்து அன்பர்களையும் சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் பொழுது
நாம் சொல்லக்கூடியது அந்த மனவளக்கலை தத்துவங்கள் பிற விஷயங்களை நாம் கலந்து ஆலோசித்து பேசும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய கருமையத்தில் அதனுடைய தரப்பதிவு அதிகமாகிறது. ஏனென்றால் இங்கு பேசப்படுவது அனைத்துமே உண்மை உண்மை உண்மைதான். மனிதர்களை பற்றியும் குணங்களை பற்றியும் இயற்கையை பற்றியும் இறைநிலையை பற்றியும் மிக தெளிவாக மனவளக்கலை யோகாவின் மூலமாக நாம் பதிய வைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது இந்த உள்ளத்தில் எது பதிகிறதோ அதுவே பிரதிபலிப்பாக மாறுகிறது என்றால் நாம் உலகத்தை வாழ்த்துகிறோம், உலக உயிர்களை வாழ்த்துகிறோம், உலக மக்களை அரசாங்கத்தை அனைத்தையும் வாழ்த்தும் பொழுது அதுவே தினம் தினம் நம்மிடம் பதிகிறது, மீண்டும் பிரதிபலிப்பாக மாறும் பொழுது போன் எங்க போட்டிருக்கிற வீட்டுல கண்டுபிடிக்கணுமே. அப்ப நீ போன் பண்ணு போன் பண்ணு அப்படின்னு சொன்னா நாம போன் பண்றோம். அந்த போனது போயிட்டே இருக்கும் பொழுது ரிங்கு போகுதுன்னா டவர் போய் தான் அந்த வீட்டுக்குள்ள வரும். அப்ப டவர் போய் தான் வீட்டுக்குள்ள வர்ற ஒரு காரணத்தினால இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்ம நாட் ரீச்சபிள் பொய்யான்னு கேட்டா அதுவும் உண்மைதான். இப்ப ஒரு சின்ன குழப்பம், நாம சொன்னது உண்மையா பொய்யா என்றால் நாம் உண்மைதான், ஆனா பையன் வளர்ந்துருக்கிறான். இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் பேச முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனாலும் நாம் வாழ்க்கையில பழகும் பொழுது ஓரளவாவது இந்த உள்ளம் சொல்வதை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மிடம் இருந்து நாம் விலகாது இருப்போம். அப்படி நம்மிடம் இருந்து நாம் விலகாது இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மன வலிமை தரக்கூடியதுதான் மனவளக்கலை யோகா பயிற்சிகள். அதுலதான் சுவாமிஜி தரக்கூடிய அகத்தாய்வு எனும் அற்புதமான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை நாம் சரிவர செய்து வரும் பொழுது இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க, கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் ஒரே வீட்டுல ஒருவரோடு ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு சில கால மாதங்களாக இருக்க வேண்டிய சூழல் இது. ஒருவரும் எண்ணி பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் இன்னொருவரும் எண்ணி பார்த்தா எப்படா சுவாமிஜி சொன்ன மாதிரி நாம் அனைவரும் திறந்த வெளி சிறைச்சாலையில் தான் இருக்கிறோம். பிடித்தல் என்றால் தனித்திருத்தல் என்பது அல்ல, தனித்திருத்தல் என்பது வேற, அது வந்து தனித்தனித்தனியாக என்னை நான் துண்டுபிடித்தி கொண்டு இருப்பது. ஆனால் இங்கு அப்படி இல்லை, நாம் அனைவருடனும் இருக்கிறோம், ஆனால் சிந்தனை கொஞ்சம் தனித்து உள்ளது. அந்த தனிமை அவசியம். தனித்து இருக்கும் பொழுது சிந்தனை தனித்தனியாக இந்த உள்ளம் என்ன சொல்கிறதோ அதை உண்மையாக எடுப்பதற்கு உரியது. அது தனித்த சிந்தனை தனிமை. ரெண்டாவது எளிமை. எளிமை என்பது பேராசை தருவது இல்லை, அப்பொழுது பொய் என்பதே வருவதே இல்லை. நாம் எப்பொழுதெல்லாம் பேராசை கொள்கிறோமோ அப்பொழுது நம்மிடம் இருந்து நமது உள்ளத்தில் இருந்து நாம் விலகி நிற்கிறோம். அப்படி விலகாது இருப்பதற்கு உரியதாக இருப்பதுதான் நிறைமணம். அந்த நிறைமணம் என்பது இறைநிலைதான். அப்போ நிறைமணம் நம்மிடம் இருக்கும் பொழுது எளிமை இயல்பாகவே நம்மிடம் வரும். பொறாமை என்பதே இல்லை. ஒன்று நாம் தனிமை, இரண்டாவதாக இருப்பது அதனுடன் சேர்ந்து கொண்ட எளிமை. எவ்வளவு எளிமை என்பது சிக்கனம் என்பதும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் என்பதுதான் சுவாமிஜி சொன்ன வாக்கு. அந்த சிக்கனத்திற்குள் சிந்தனையுடன் கூடிய சீர்திருத்தம் வருவதற்குரிய நல்லதொரு வாய்ப்பு தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். மூன்றாவதாக இருப்பது தூய்மை. தூய்மைதான் கருமையம் தூய்மை அடைந்து கொண்டே இருப்பதுதான். இந்த கருமையம் தூய்மை அடைவதற்கு உரியதில் இருப்பதுதான் உள்ளம் சொல்லும் அந்த உண்மை மொழி கேட்டல்.
அப்ப உள்ளம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் ஒவ்வொரு நிமிடமும் கேட்டு 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 நடக்கும் பொழுது நமது கருமையத்தில் களங்க பதிவு இன்னும் இன்னும் அதிகமாவது இல்லை. கொண்டு வந்த வினையை கழிப்பதற்காக எடுத்த பிறவிதான் மனித பிறவியை ஒழிய இன்னும் சேர்த்து கொண்டு வாழ்வதற்கு நம்முடைய எண்ணத்தில் தூய்மை, நமது செயலில் தூய்மை. வெறும் துணிமணியை துவச்சு துவச்சு நாம போட்டுட்டே இருக்கிறது அல்ல தூய்மை. அது ஒருபுறம் இருந்தாலும் அகத்துக்குள்ளும் தூய்மை வர வேண்டும் என்பதுதான் உயர்வானதாக உள்ளது. அந்த அளவில் நாலாவதாக இருப்பது துறவு. இந்த துறவு என்பது விட்டுட்டு போறது அல்ல. உறவு வேணும், ஆனா துறவும் வேணும். தண்ணீரில் தாமர இலை, தவம் இருக்கும் மோன நிலை. தண்ணீரில் தவம் இருந்தும் தனித்திருக்கும் ஞான நிலை. இந்த ஞான நிலைனா சாமியாரா கிடையாது, தண்ணீரோடு இணைந்திருக்கும் தாமர இலை. எப்படி தண்ணீரில் இருந்தாலும் தனக்குள்ளது உள்வாங்காமல் மிதந்து மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அது போலத்தான் இந்த தாமர இலை என்பது உருண்டு ஓடும். நாமும் உறவுகளோடு அன்றாடம் நம்மை நாம் இணைத்து கொண்டு வாழ்ந்தாலும் அடுத்தவரின் விஷயத்தில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ளாது இருத்தல்னா தலையிடாது இருத்தல். நாம் சுதந்திரமாக இருக்கிறோம், அவர்களும் தனித்துவமாக சுதந்திரமாக இருப்பதற்கு வழிவிடுகிறோம். அப்படி வழிவிடக்கூடிய ஒன்றுதான் துறவு என்பது. நுகர்தலில் துறவு அவசியம் என்றால் அனுபவித்தலில் துறவு. அந்த அனுபவிக்கக்கூடிய துறவு, எனக்கு தேவையானதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இன்னொருவர் பெறும் பொழுது அனாவசியமாக அதில் தலையிடாது இருத்தல். அறிவு சொல்லும், உனக்கு என்ன, நீ பேசாம இரு கொஞ்ச நேரம். ஆனா நம்ம பேசாம இருக்க முடியாது, பழக்கத்துல வந்தது. விமர்சனம் சொல்லியே நம்ம பழகி இருக்கோம். அதனால உணவாக இருந்தாலும் விமர்சனம், அதோடு சேர்ந்து நாம் உடை போட்டாலும், என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் விமர்சனம், பிற மனிதர்களை பற்றி விமர்சனம். ஆக விமர்சனம் இல்லாத இடமே இல்லை. ஆனா விமர்சிக்கும் பொழுது நாம் அந்த விமர்சனம் என்பது காயப்படுத்துவதாக அல்ல, அதை திருத்திக் கொள்வதற்கான வசனமாக அது இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. அனைவரும் ஒரே இல்லத்தில் பல மணி நேரம் ஒன்றாய்கூடி இருக்கும் இந்த காலத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் பிறரை காயப்படுத்தாத வண்ணம் இருக்க வேண்டும் என்றால் காயப்படுத்தாத ஒன்றைத்தான் நமது உள்ளம் சொல்கிறது. அதுதான் நம்மிடத்தில் இருந்து உண்மையாக வெளிப்பட வேண்டும் என்றால் அனுதினமும் நாம் தவம் செய்யணும். தவத்துடன் கூடிய அகத்த ஆய்வு செய்வது அவசியம். அந்த அகத்த ஆய்வும் தவமும் இணைந்த ஒன்றுதான் உள்ளத்தில் உண்மை ஒளியை நம்மிடத்தில் உண்டாக்கும். நான் ஒரு முறை இது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இது வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை. அதாவது நாங்க எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தாங்க, அப்ப நான் பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த உள்ளமும் உண்மையும் எப்படி போட்டி போடுதுன்னு பாருங்க. அவங்க வந்து ஒரு தன்னோட பேர குழந்தைய கொண்டுட்டு வர்றாங்க பஸ்ல. அதுக்கு வந்து மொட்டை போட்டு சந்தனமெல்லாம் வச்சிருக்காங்க தலையில. இப்ப இந்த சந்தனமெல்லாம் தலையில வச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், 3 வயசு ஆயிடுச்சு, அதனால 3வது மொட்டை போட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3வது மொட்டை போட்டு வரா கண்டிப்பா 3 வயசு நிரம்பிருச்சு. இப்போ ஏறி உட்காந்து 2 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த பையனை மடியில வச்சிருக்கிறாங்க. இப்போ கண்டக்டர் அங்கிருந்து வந்து டிக்கெட் கேட்கிறாரு. இப்போ டிக்கெட் கேட்கும் பொழுது இந்த அம்மா சொல்றாங்க, பையனுக்கு 2.5 வயசு தான் ஆகுது அப்படின்னு. அப்போ கண்டக்டர் சொல்றாரு, அம்மா பையன் பெரிய பையனா இருக்கான், டிக்கெட் கண்டிப்பா எடுக்கணுமா, அதுக்கப்புறம் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தார்னா கஷ்டம்மான்னு சொல்றாரு. இந்த அம்மா அதெல்லாம் முடியாது, ஆச்சா போச்சான்னு சத்தம் போட்டுட்டு தனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டாங்க. தனக்கு மட்டும் டிக்கெட்டை எடுத்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, அது என்னமோ செக்கிங்லாம் வருவார்னு சொன்னாங்களே, வந்துருவாரோ அப்படின்னாங்க. நான் சிரிச்சுட்டே இருந்தேன். இதில் என்ன ஆராய்ச்சிக்குரிய விஷயம் கேட்டால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னக்கூட அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு மொட்டை போட்டுட்டு அவங்கெல்லாம் வேற பஸ்ஸில் வர்றாங்க, நான் முன்னாடி கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. அதே குலதெய்வம் முன்னாடி 3 வயசு ஆனதுக்கு சாட்சியாக மொட்டை போட்டது அவர்கள் தான். இப்ப கண்டக்டர் வந்து ஒரு 7 ரூபாய் டிக்கெட்டுக்காக அங்க என்ன செயல் செய்தமோ அதையே மாற்றி சொல்லக்கூடிய நிலை. சொன்ன பிறகு சும்மா இருக்க முடியுதான்னு கேட்டா, பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க,
ஏதாவது இடையில யாரும் ஏறிடுவாங்களாமா என்னை பிடிச்சிருவாங்களோன்னு. இப்ப யாரு யாரை ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டா நம்மையேதான் நாம் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலில் அறியாமையில் மனித குலம் இருக்கிறது. தெய்வம் எங்கோ இருக்கிறது, அதற்கு நான் மொட்டை போட்டேன், காது குத்தினேன், ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன், ஆனா 7 ரூபாய் டிக்கெட் எடுப்பதற்காக நான் யாரை ஏமாற்றுகிறேன் என ஒரு நிமிடம் சிந்தித்தால் குல தெய்வத்தையும் ஏமாத்தியாச்சு, அதற்கப்புறம் கண்டக்டரையும் ஏமாத்தினா அவர் ஏமாற தயாரில்லை, தன்னைத்தானே ஏமாற்ற முடியுமானா உள்ளு உறுத்தி கொண்டே இருக்கும் உள்ளம். இதை ஒரு 7 ரூபாய்க்கு உண்மையை சொல்லிட்டு ஆமா 3 வயசு ஆயிட்டுங்க இந்தாங்க 7 ரூபான்னா இந்த பிரயாணம் சுமூகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் சொல்ல மனம் இல்லை. எங்கெல்லாம் உண்மை மறைக்கப்படுகிறதோ அங்கு மகிழ்ச்சி கிடையாது. அந்த உறுத்தி கொண்டே இருக்கும் உள்ளம் நமது கருமையத்தை பாதுகாத்து கொண்டே இருக்கும். அப்ப எங்கெங்கோ தேடுகின்றோம் கடவுளை என்றால் தெய்வம் நம்முள்ளேயே அறிவாக உண்மையாக உள்ளமாக இருப்பதை நாம் உணர்ந்தும் கூட ஒரு சிலர் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்றால் நாம் தெய்வத்துடையே இருக்கிறோம் என்றாலும் தூராதி தூரமடி என்று நாட் ரீச்சபிளாகவே இருப்போம். செய்தியை பிறருக்கு விளக்கி சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். அந்த நல்ல செய்தியை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுவது. நல்ல செய்தி என்றால் உண்மை மட்டும்தான். உண்மையை சொல்லும் பொழுது ஒரு பொழுதும் கெடுதல் இல்லை. இணைத்தாயினும் நல்லவே கேட்க அனைத்தாயினும் ஆன்ற பெருமை தரும் என்ற குரலுக்கு ஏற்ப இருவர் சேர்ந்து பேசும் ஒரு அவை என்பது நல்லவையாக இருக்க வேண்டும், நல் அவையாகவும் இருக்க வேண்டும். அப்போ ஒரு அவை என்றால் இருவரோ 200 பேரோ 2 லட்சம் பேரோ கூடி பேசும் பொழுது மனித குலத்தினுடைய சிறப்பே பேச்சாற்றல். சுவாமிஜி இருக்கிறாங்க, அப்போ மொழியும் பேச்சாற்றலும் கொண்ட மனித இனம் உண்மையை மட்டுமே உரைத்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த உலகம் ஒளி உண்டாகும், பிரகாசம் கொண்டதாக மாறும். ஆனால் அப்படி இல்லாமல் தடையாக இருப்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தாண்டி கருமை தரக்கூடிய பழக்கப்பதிவு. இந்த பழக்கப்பதிவு பொய் சொல்லி பேராசை கொண்டு ஏமாற்றி இதுல எல்லாம் ஈடுபட்டு ஒரு பதிவை கருமையத்தில் பதிவு வைத்து கொண்டே இருக்கிறது. ஆனா உள்ளத்தோட வேலை என்னவென்றால் அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவையும் கழிக்கணும். கருமையத்தில் மீண்டும் பதிவு சேராமலும் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான திறன் படைத்த உள்ளம் அதுவே ஜீவனாக நம்முள் இருப்பதை நாம் உணர்கிறோம். அந்த அளவில் எந்த ஒரு நிலையிலும் பிறருக்காக என்று இல்லாமல் நமக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக இந்த உள்ளம் என்ன சொல்கிறதோ அதையே நான் உண்மையானதாக அது உண்மை மட்டுமே சொல்லும். அந்த தெளிவில் நம்முடைய எண்ணம் சொல் செயல் அமையுமானால் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் தரமுள்ளதாக நம்முடைய கேரக்டர் இன்னும் உயர்வானதாக நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த அளவில் அந்த தடுக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் நாம் அகத்தாய்வு பயிற்சி என்ற நிலையில் அருட்தந்தை அவர்கள் சொன்னதை நாம் தினம் தினம் நமக்குள்ளாக கொண்டு வருகிறோம். செயல் என்னும் பழக்க வழி ஓடும் மட்டும் மனம் சிற்றறிவாய் துன்புற்று வருந்தும் சீவன் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. நம்முடைய செயலும் எண்ணமும் பழக்க வழி ஓடுற வரையிலும் கண்டிப்பாக அது சிற்றறிவாக இருக்கும், பேரறிவாய் மாற முடியாது. அதே மாதிரிதான் சிவமறியும் பேரறிவை பெற்றவனே மனிதன் சிந்தனையால் உணரும் வரை சிதறும் மனம் மாயை அப்படின்னு சுவாமிஜி எழுதியிருக்காங்க. நம்முடைய நோக்கமே இந்த சிவம் அறியும் பேரறிவை பெறுவதே நமது நோக்கம். ஆனா நம்முடைய சிந்தனை என்று சொல்லக்கூடிய மனசு இருக்கு பாருங்க, அதுவும் அறிவும் போட்டி போட்டுட்டே இருக்கிறதான் காலை முதல் இரவு வரை. மனசு எதை வேண்டுமானாலும் நோக்கி செல்லும், ஆனால் அறிவு என்று சொல்லக்கூடிய உள்ளம் அடிவாளம் கொண்டு அதை இழுக்கும். காலையில 5:30 மணிக்கு அலாரம் வைப்பது நமது பழக்கம். 4:30 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், 5:30 மணிக்கு கூட எழுந்துருவோம். அந்த 4:30 மணிக்கு நாம் அலாரம் வைக்கும் பொழுது 4:30 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என எண்ணி வைக்கிறோம். 4:30 மணிக்கு சரியானபடி அந்த மணிக்கூடு அடிக்குது, அதன் தலையில ஓங்கி அடிக்கிறது நம்மோட வேலைதான். அப்போ மனசு சொல்லுது இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கலாம், ஆனா உள்ளம் சொல்லுது இல்லை இல்லை இப்பவே எந்திரிச்சாதான் சரியா வரும். அங்கு தொடங்குதுங்க நம்முடைய போராட்டம். ஆனால் மனவளக்கலை அன்பர்களுக்கு இது ஒரு போராட்டமே கிடையாது. ஏனென்றால் அறிவு என்ற உள்ளம்
என்ன சொல்கிறதோ அதையே மனம் செயல்படுத்தி கொண்டே இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையாக அமைகிறது. அதோடு சேர்ந்து வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானன் செய்வாரின் தலை சொல்றார். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானன் செய்வாரின் தலை என்றால் தன்னுடைய மனசோட அந்த கலந்து என்றால் உள்ளத்துடன் உண்மையை ஒருவன் பேசுவானானால் தன்னுடைய மனசின் துணை கொண்டு உள்ளத்தோடு கலந்து உண்மையை ஒருவன் பேசுவானானால் அவன் துறவரத்துக்குரிய தவமும் இல்லறத்திற்குரிய தர்மமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாகவே இருக்க முடியுமா? நாம் தவம் செய்கிறோம், இல்லற கடமைகளை செய்கிறோம், அதனால் நாம் ஒவ்வொருவருமே மிக மிக உயர்வானவர்களாக, மனித இனத்திலேயே உயர்ந்தது, உயிரினங்களிலேயே உயர்ந்தது மனித இனம். அதற்கு உருவ அமைப்பும் அறிவின் சிறப்புமே சான்றாக அமைகிறது என்றால் அந்த அறிவை நாம் மதிக்கிறோம், அறிகிறோம். தெய்வமாக தங்க நம் உயிருக்கு உயிராம் தவநிலையில் அவரே நாம் என அருட்தந்தை சொன்ன மாதிரி நாம் தவநிலையில் உள்ளத்தோடு ஒன்றுபடுகிறோம், உண்மையாகவே இருக்கிறோம். இருப்பு எனும் உண்மையை ஒருபொழுதும் மாற்ற முடியாது. இருளாய் மௌனமாய் இருக்கும் ஈசனின் நிலை நம்முள்ளும் இருளாய் மௌனமாய் இருக்கிறது. இருளை எவராலும் துண்டு போட முடியாது, பங்கிட முடியாது. அதே சமயத்தில் மௌனமும் இருப்பாக இருக்கிறது. சப்தங்கள் பல பல, ஆனால் மௌனம் ஒன்றுதான். அந்த மௌனம் ஒன்று என்பது போலத்தான் இருள் என்பது ஒன்று என்பது போலத்தான் உண்மை என்பதும் ஒன்றாகவே உள்ளது. ஆதியனும் பரம்பொருள் மெய் என அருட்தந்தை சொன்னது போல அந்த ஆதியனும் பரம்பொருள் எப்படி மெய்யாக ஒன்றாக இருக்கிறதோ அது மாதிரி உண்மை ஒருபோதும் மாறுவதில்லை. பொய் சொல்லி கொண்டிருந்தால் அதை நினைய நினைவுச்சு நினைவுச்சு சொல்லணும். ஆனால் உண்மை ஒரு முறை சொன்னால் அதற்கு அதிகமாக ஞாபக சக்தியும் தேவையில்லை. அதனால் எங்கேயோ இருக்கிறார் என்றால் இல்லை, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். திருமந்திரம் சொல்லுவது கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒளித்தாரே. அப்போ நம்மைக்குதான் நாம எல்லாமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனநீர், பூசை கொள்ள வாராய் பராவரமே என தாய்மான சுவாமிகள் சொன்னது போல இந்த நெஞ்சகமேதான் கோவிலாகவும் உள்ளது, நினைவேதான் சுகந்தமாக உள்ளது என்றால் இந்த உள்ளம் என்னும் எண்ணம் உயர்வானதாக, சுகந்தம் என்றால் வாசனை தரக்கூடியதாக, விரும்பக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எண்ணங்களும் இந்த உள்ளம் கோவிலாக வரும்பொழுது பூசை கொள்ள வாராய் பராபரமே என்றால் இறைநிலை நம்முள் இருந்து நம்மோடையே இணைந்திருக்கும், விலகுவதே இல்லை. அதனால் தூராதி தூரமடி என்றால் அது தள்ளி இருந்தாலும் சுத்தவெளி என்று எடுத்துக்கொள்ளலாம். அது அருகில் இருக்கிறது என்றால் நம்முள்ளும் அறிவாக இருக்கிறது. அப்போ நாம் உள்ளத்தால் அதனுடன் ஒன்றுபட்டு நிற்கும் உண்மையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது நான் வேறு இறைநிலை வேறு என்பதை விட ஒன்றுடன் ஒன்று கலப்புற்ற நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்ம